Hi friends, welcome to PMAG channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச குண்டு பன். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நாங்க 120 ml பால் எடுத்துக்கோம். அதில் நம்ம 1 ஸ்பூன் sugar சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் ஈஸ்ட் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இத ஒரு தடவை mix பண்ணிக்கலாம். பால் வந்து வெது வெதுன்னு நம்ம கை வச்சு பார்த்தோம்னா ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சூடு இல்லாமலும் இருக்கக்கூடாது. அப்போ தான் கரெக்டாக வரும், நம்ம ஈஸ்ட்டு ஆக்டிவேட் ஆகும். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இங்கே பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு, நம்மளோட ஈஸ்ட்லாம் கொஞ்சமாக ஆக்டிவேட் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 3 நிமிஷம் விடுவோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்மளோட ஈஸ்ட்லாம் ஆக்டிவேட் ஆகி உப்பி வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆச்சு, இது இப்படி இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் மாவு ரெடி பண்ணுறதுக்கு. அதில் 250 கிராம் மைதா மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 250 கிராம் மைதா மாவு சேர்த்தாச்சு. அதில் ஒரு சின்னதாக ஒரு குழி போட்டுக்கலாம். அதில் நம்ம வச்சுருக்கோம்ல ஈஸ்ட் பால், அதை இதில் சேர்த்துக்கலாம். எல்லா பாலையும் சேர்த்துருங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு முட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம முட்டையை சேர்த்தாச்சு. இது கூடவே நம்ம 5 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறோம். நீங்கள் சுகர் கம்மியாக தான் சாப்பிடுவீங்கன்னா 4 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்ற உங்களுக்கு பிடிக்கலைன்னா பட்டர் அப்படி இல்லைன்னா எண்ணெய் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு, இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம பிசைஞ்சதுக்கப்புறம் கையில் கொஞ்சமாக ஒட்டிகிட்ருக்க மாதிரி தான் இருக்கும், நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. இப்போ நம்ம இதை பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம ஒரு தட்டு எடுத்துக்கலாம். அந்த தட்டில் கீழே லைட்டாக மாவு போட்டுக்கோங்க. மாவு போட்டதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை இதில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை பிளேட்டில் மாற்றியாச்சு. இதை நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா இழுத்து இழுத்து பிசையணும், அப்போ தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. புரோட்டாக்கெலாம் மாவு பிசையும்போல் அந்த மாதிரி நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சுக்கோங்க. கீழே இப்படி தான் நம்ம ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும் தட்டில். எந்த அளவு நம்ம பிசைறோமோ அந்த அளவு நம்ம பன் சாஃப்டாக கிடைக்கும். இங்க பாருங்க, சரியா 10 நிமிஷம் ஆயிருக்கும், நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துல எண்ணெய் தடவி வச்சிருக்கோம், எண்ணெய் நெய். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தடவி வச்சுருக்கோம்ல, அந்த பாத்திரத்தில் நம்ம பிசைஞ்சோம்ல மாவு, அதை இதில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் தடவின பாத்திரத்தில் மாவு வச்சாச்சுல, மாவு காயாமல் இருக்கிறதுக்கு மாவு மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். இது டபுள் ஆகிறதுக்கு நம்ம 1 to 1.5 மணி நேரம் அப்படியே வச்சுருக்கலாம், அப்போ தான் நம்மளுக்கு நல்லா டபுள் ஆகி கிடைக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இதை ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இதை 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் அப்படியே ஊற வைக்கலாம், அப்போ தான் நம்மளுக்கு நல்லா டபுள் ஆகி கிடைக்கும். இதே வெயில் காலமாக இருந்தால் நம்மளுக்கு ஈஸியாக சீக்கிரமாகவே டபுள் ஆகி கிடைச்சிடும், குளிர்காலமாக இருந்தால் லேட் ஆகும். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வச்சு சரியாக 1.5 மணி நேரம் ஆச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக டபுள் ஆகி வந்திருக்குன்னு, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், பஞ்சு மாதிரி.
இப்போ ஒரு பிளேட் எடுத்தாச்சு, அதுல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க, எண்ணெய் இல்லனா நெய் எது வேணாலும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிளேட்ல எண்ணெய் தடவியாச்சு. இப்போ நம்ம மாவு வச்சிருக்கோம்ல, இந்த மாவை ஒரு தடவை நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம இது ஒரு குட்டி குட்டி பால்ஸா எடுத்து உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்போ நம்ம அந்த மாவை எட்டா பிரிச்சு வச்சிருக்கோம். கையில கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு ஒவ்வொரு உருண்டையா எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப பெருசாவும் இல்லாம குட்டியாவும் இல்லாம இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் உருண்டை இதை நம்ம அப்படி லைட்டா தட்டி எந்த விதமான கிராக்கும் இல்லாம இப்படி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் தடவி வச்சிருக்கோம்ல தட்டு, அந்த தட்டுல இதை வச்சிடலாம். கொஞ்சம் கேப் விட்டு இதை வச்சுக்கலாம். இதே மாதிரியே நம்ம வச்சிருக்க எல்லாத்தையுமே பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, நம்ம எண்ணெய் தடவுல பிளேட்ல இந்த மாதிரி கேப் விட்டு வச்சுக்கோங்க. நம்ம கேப் விட்டு வச்சாலும் இந்த மாதிரி உப்பி அத்தானாவே இப்படி வந்துக்கும். இப்போ நம்ம இதை அரை மணி நேரம் மூடி வச்சிடலாம். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் பெருசாகி வரும். இப்போ நம்ம இது மேலே கொஞ்சமாக பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அந்த பாலை இதில் நம்ம தடவிக்கலாம். ஸ்பூன் இல்லைனா ஏதாவது ஒரு இதை வச்சு இப்படி தடவிக்கலாம். அப்போ தான் இது வந்து காயாமல் இருக்கும். இதே மாதிரியே இருக்கிற எல்லா பண்ணியும் நம்ம தடவி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இது மேலே பால்லாம் தடவியாச்சு. இதை இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் அரை மணி நேரத்துக்கு இருக்கட்டும். பாருங்க, இப்போ சரியாக அரை மணி நேரம் போல் ஆயிருக்கு. எவ்வளோ பெருசாக அந்த கேப்லாம் பாருங்கள், இல்லாமல் ஃபில்லாகி இருக்குன்னு. இப்போ இதை நம்ம பேக் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு அடிகளமான பாத்திரம் எடுத்துக்கலாம். இதை தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை நம்ம ஆன் பண்ணியாச்சு. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு, ப்ரீஹீட் ஆகிருக்கும். நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணோடனே அதை வச்சிடலாம் உள்ளே. இப்போ நம்ம உள்ளே செட் பண்ணியாச்சு. இதை மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம மூடியாச்சு. இதுக்கு வெயிட்டாக இருக்கிறதுக்காக மேலே ஒரு கல்லும் வச்சுருக்கோம். இது ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ 20 நிமிஷம் போல் ஆச்சு. நம்மளோட பன் பாருங்கள், சூப்பராக செவந்து வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்கள், நம்ம உள்ளே வச்சதுக்கப்புறம் எவ்வளோ பெருசாக உப்பி வந்திருக்குன்னு. இப்போ இது ஆறுறதுக்கு முன்னாடியே நம்ம இதில் கொஞ்சமாக பால் தடவிக்கலாம். அப்போ தான் வர வரன்னு இல்லாமல் இருக்கும். ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால் தான். இதே மாதிரியே எல்லா பன்லையும் தடவிக்கலாம். இப்போ நம்ம பால் தடவியாச்சு எல்லா பன்லையும், இது ஆறட்டும். இப்போ நம்ம பன்லாம் ஆறிடுச்சு. இப்போ நம்ம இது பிச்சு பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு. இனிமேல் இது வீட்டே நம்ம செய்யலாம். உள்ளெல்லாம் பாருங்கள், நல்லா கேப்பாக சூப்பராக பஞ்சு போல் வந்திருக்கு. கடையிலலாம் வாங்குற மாதிரி சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஎம்ஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.